ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கிற மாதிரியான அட் த சேம் டைம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன்ல ஒரு ஜாம்பி மூவி பார்க்க போறோம். ஒரு யங்ஸ்டர் கேங் அவங்களுடைய வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய பனிமலையில இருக்கிற ஒரு கேபினுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரியுது அவங்க தங்கியிருக்க அந்த மலைப்பகுதியில ரொம்பவும் கொடூரமான ஒரு கதை நடந்திருக்கு. அந்த கதையெல்லாம் காதல வாங்கிக்காம விளையாட்டுத்தனமா இருந்ததுனால ஒரு பெரிய ஆபத்தை கிளறி விட்டுறாங்க. என்னன்னா அந்த பனிமலைகளுக்குள்ள உறைஞ்ச நிலைமையில இருந்த ஜாம்பிகளை ஏதோ ஒன்னத்தை பண்ணி இவங்க எழுப்பி விட்டுறாங்க. இது சாதாரண ஜாம்பி கிடையாது, ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி ஹிட்லருடைய நாசி படையில இருந்த சோல்ஜர்ஸ் உடைய ஜாம்பிஸ். அந்த ஜாம்பிங்க எல்லாம் எப்படி வந்தது, இவங்க என்னத்த பண்ணி அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, கடைசியில அந்த ஜாம்பிங்க கிட்ட எல்லாம் இருந்து இவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்ற கதைய ரத்தம் தெரிக்க தெரிக்க ஃபுல்லாவே ஹாரரா இல்லாம கொஞ்சம் காமெடி கலந்து சொன்ன கதை தான் Dead Snow. அப்புறம் இன்னைக்கு ராத்திரில இருந்து நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல்ல புது சீக்வலா இந்தியால ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லா கலக்கிட்டு இருக்க ஸ்கேம் 1992 வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சும்மா தரமா இருக்கும் இந்த வெப் சீரிஸ். நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல்ல ஆல்ரெடி ஹாரி பாட்டர், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன், ஃபைனலா ரெசிடென்ட் எவில் இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இத பத்தி தெரியாதவங்களுக்கு மேல லிங்க் தர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல் கார்ல ஒரே பசங்களா இருக்காங்க. இதுல கார் ஓட்டிட்டு இருக்க வந்தா ஹீரோ, இவனுக்கு ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்ல, இப்ப முதல் சீன்ல இறந்தாங்களே அவங்க தான். ஜாரா தான் இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்காங்க அந்த பனிமலையில இருந்து அந்த வீட்டுக்கு. ஆனா ஜாராக்கு அப்படி ஆச்சுன்றது இவங்களுக்கு தெரியாது. சோ நம்ம ஹீரோ பக்கத்துல ஒருத்த உட்காந்து இருக்காங்க கண்ணாடி போட்டுன்னு, இவன் பேர் வந்து மார்டின். பின்னாடி ஒரு குண்டா, அதுக்கப்புறம் ஒரு சொட்டா இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணி ரெண்டாவது காரை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க, டிரைவ் பண்ணிட்டு இருக்காள் அவ பேர் கிறிஸ், அதுக்கப்புறம் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஆனா. இந்த ஆனா பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டு இருந்தால மார்டின், அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க எல்லாம் வந்து ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வழியா அவங்க போக வேண்டிய அந்த மலாடி வரத்துக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கு மேல கார்ல போக முடியாது, நடந்து தான் போகணும். அதனால இந்த ஹீரோ என்ன சொல்றான்னா, அவன் கிட்ட ஒரு ஸ்னோ பைக் இருக்கு, இதை எடுத்துட்டு முதல்ல நான் போறேன், அங்க போயிட்டு ஜாராவை பாக்குறேன், அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றேன், நீங்க இந்த வண்டி போற வழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஜாராவை பாக்கிறதுக்காக ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்காரு. மீதி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியா சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு மேல போறாங்க. இப்ப மேல போய் ஹீரோ ஜாரா ஜாரான்னு கத்தி பாத்துட்டே இருக்கான். ஜாராவை காணும், அவ தான் செத்து போயிட்டாலே. ட்ரூல வந்து தேடி தேடி பாக்குறாரு, அவ தான் பயங்கரமான அட்வென்ச்சரஸான ஆளாச்சு, எங்கனாச்சும் பனிஸ் இருக்கு அது இதுன்னு போயிருப்பா, சரி நம்மளே கிளீன் பண்ணலாம் சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வராரு. உங்க ஃப்ரெண்ட்ஸும் மேல வந்துட்டாங்க, அப்புறம் வந்துட்டோம், இப்ப என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்கும்போது, அவ்வளவு தான் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பெரிய டியூப் தூக்கி போறாரு. என்னன்னு பார்த்தா அந்த டியூப வந்து அந்த ஸ்னோ பைக்ல கட்டிக்கிட்டு உட்கார வச்சு பயங்கரமான ரைடு, பனியெல்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டு ஃபைட்டு, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க அவங்களோட டேவை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இருட்டி போயிடுது, எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள வந்துறாங்க, அதாவது அந்த கேபின்குள்ள வந்துறாங்க, போர்ட் கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மார்டினோ ஆனோவோ வந்து அவங்க வித்தியாசமான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. யார் அதிகமா மூச்சு பிடிக்கிறான்னு பாக்கலாம். ஆனா அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்க கூடாது, மத்தவங்க கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றா, மார்டின் தலைகணியை வச்சு அமுக்கிட்டு இருக்கான். போதுமா போதுமான்னு கேட்டுட்டு இருக்கா, அவ கத்துறாடே இயந்திரானால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடூரமான கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டே இருக்கும் போது அந்த கிறிஸ்டன் ஒரு பொண்ணு இருப்பா, எனக்கு உச்சா வருதுப்பா நான் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க விளையாடிட்டே தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றா, டே குண்டா அங்க போயிட்டு பீர் எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, இவன் கையை விட்டு பீர் எடுக்கிறான், அப்படியே பேசிக்கிட்டே எடுக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு, அது அப்படியே க்ளோ ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப வெளியில போனால கிறிஸ் இப்ப அவளுக்கு வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது. அப்படியே பொறுமையா வெளியில வந்து பாக்குறா, இப்ப ஏதோ ஒன்னு அசைஞ்ச உடனே அடிச்சு புடிச்சு உள்ள ஓடிட்டு வந்து கத்துறா. மார்டின் சொல்றான், ஏ சாரா வந்திருக்க போற, அவளை பார்த்து பயந்துருக்க போறேன்னு, எனக்கு அவளுக்கும் வேற ஒருத்தருக்கும் வித்தியாசம் தெரியாதா, வேற எவனும் ஒருத்தர் இருக்கான், வெளில வாங்கடான்ற மாதிரி சொல்லும் போது அந்த சொட்டை போயிட்டு பாக்குறான். இந்த பொண்ணுங்களே இப்படிதான், எதை பார்த்தாலும் பயந்து இருப்பாளுங்க அப்படின்ட்டு திரும்பினா இங்க ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு, நல்லா உடியெல்லாம் போடணும், நல்லா பயமுத்தி விட்டுறா போல. யோ யார் யா நீ அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப குளிர்ந்து ஒரு காஃபி கிடைக்குமான்ற மாதிரி கேட்கும்போது, சரி பாக்குறதுக்கு பாவமா இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு காஃபி கொடுக்குறாங்க. அவர் அப்படியே காஃபி குடிச்சிட்டே தென்னவுட்டா பாத்துட்டு இருக்காரு. அவர் கேக்குறாரு, பாக்க எல்லாருமே சின்ன பசங்களா இருக்கீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது யாரோட இடம் அப்படின்னு கேட்கும்போது, என் கேர்ள் ஃபிரெண்டோட ப்ராப்பர்ட்டி, நாங்க ஈஸ்டர் வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். போது ஓ அப்படியா, எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த இடத்தோட ஹிஸ்டரி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்க தங்கிட்டு இருக்க இந்த கேபினோ, இத சுத்தி இருக்கிற மலை பிரதேசமோ வேர்ல்ட் வார் சமயத்துல ஜெர்மனியை சேர்ந்தது. அந்த சமயத்துல நாசி படையை சேர்ந்த கர்னல் எஸ்ஸாக்ன்றவன் அவனுடைய படையை இந்த இடத்துல தான் பதிக்க வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம இங்க இருந்த ஊர் மக்களை எல்லாருமே பயங்கரமா டார்ச்சர் பண்ணான். ஆனா எப்ப வேர்ல்ட் வார் டூல ஜெர்மனி தோக்க ஆரம்பிச்சு ரஷ்யா வின் பண்ண ஆரம்பிச்சதோ அந்த சமயத்துல இந்த கர்னல் எஸ்ஸாக் இதுக்கப்புறமா நம்ம
நம்மளால இந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருந்த மக்களுடைய வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்து நகை பணம் எல்லாத்தையும் இவனும் இவனோட சோல்ஜர்ஸும் சேர்ந்து திருடி இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்த மக்கள் இதுக்கு மேலே எங்களால பொறுக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்னல் எர்சாக்கையும் அவனுடைய படையும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. நிறைய பேரையும் கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மக்கள் கிட்ட இருந்து தப்பிச்ச எர்சாக் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் அவங்க திருடிட்டு வந்த அந்த மக்களுடைய தங்கம் பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மலைப்பகுதியில தான் எங்கேயோ வந்து பதுங்கி இருக்காங்க. அவங்களை பின்தொடர்ந்து வந்த சில பொதுமக்கள் இந்த இடத்துல வந்து பனியில மாட்டிக்கிட்டு எல்லாரும் தனித்தனியா பிரிச்சு கடைசியில இங்கேயே உறைஞ்சு போய் இறந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த பனிமலையில பதுங்கி இருந்த இந்த ஹர்சாக்கும் அவனுடைய சோல்ஜர்ஸும் அவங்க எல்லாருமே இறந்தது மட்டும் இல்லாம ஜாம்பிஸா மாறிட்டாங்க. அவங்களை மட்டும் எழுப்பி விட்டுறாதீங்க, எழுப்பி விட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான், என்ன கேட்டா நீங்க இங்க இருக்கவே இருக்காதிங்க, சேஃபே கிடையாது, உடனே கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த சொட்டா இருப்பாள ட்ராய், இங்க பாரு தாத்தா நம்மளை பயமுத்துறாரு, இங்க பாருங்க தாத்தா நாங்களே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், எங்க கிட்டயே ஜாம்பியா அப்படி சொன்ன உடனே ஒரு திரும்பி அப்படியே கழுத்த பிடிக்கிறாரு பாருங்க. போஸ் அந்த ஜாம்பிங்க வந்து உன் கைய கால தனித்தனியா கடிச்சு பிச்சு போட்டா என்ன பண்ணுவ, இதெல்லாம் உன் காலேஜ்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு டே முடியுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஏதோ சத்தம், முடிச்சு பாக்குறாரு. ஹால்ல யாரோ இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பியர்ல அந்த இதுல அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற ஒரு இடம் அதை ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாரா. அவங்க பாட்டு நடந்து வெளியில போயிட்டே இருக்காங்க. ஏய் சாரா எப்போ வந்து எங்க போயிட்டு இருக்க நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பாத்தா யாருமே காணும். இப்போ சடனா அந்த இடத்துக்கு சாரா வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கண்ணு வாயில இருந்து ரத்தமா கொட்டுது, துடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறாரு நம்ம ஹீரோ. என்னன்னு பார்த்தா இது ஒரு கனவு. இங்க அப்டே கட் பண்ணி இந்த ஸ்டேஞ்சர் ஒருத்தரை காட்டினாங்க தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை காட்டுறாங்க. அவரு அதே மலையில தான் டென்ட் போட்டு தங்கியிருக்காரு. நல்ல ராத்திரி படுத்துட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு டென்ட்டுக்கு வெளியில இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. யாராவது யாராச்சும் இருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு சவுண்டும் வரல. இப்ப என்ன பண்றாருன்னா அவர் கையில இருக்க ஒரு ஷார்ட் கன்னையும் ஒரு டார்ச்சும் எடுத்துட்டு வெளில போறாரு. போய் சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரா யாராதுன்னு கேட்டே இருக்காரு. என் கையில ஷார்ட் கன் எல்லாம் இருக்குது பாத்துக்கோன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது இப்பதான் பாக்குறாரு அவரு டென்ட் அடிச்சு வச்சிருப்பா தெரியுமா, அந்த ஆணிகள் எல்லாம் யாரும் வெளில புடுங்கி போட்டிருப்பாங்க. ஓகே எவனோ ஒருத்தன் வேலையை பாக்குறான்ற மாதிரி அந்த ஆணி அடிக்கிறாரு. இப்ப டார்ச் அடிக்கும் போது தூரத்துல ஒரு உருவம் தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு சருக்குன்னு யாரும் அந்த பக்கம் ஓடுன மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், இவர் தொண்டை ரெண்டா பொழந்துகிச்சு ரத்தம் கொட்டுது. அப்படியே தவழ்ந்துகிட்டே அவரோட டென்ட் குள்ள போறாரு. இப்ப வெளியில இருந்து ஒரு ஜாம்பி உள்ள போறத காட்டுறாங்க. அவர் வைத்தியம் கீழ்ச்சி குடலெல்லாம் உருவுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் சாராவை தேடி போக போறேன், நீங்க கெட்ட கெட்ட கனவுகளா வந்துட்டு இருக்கு அதனால நான் போறேன் போது நாளைக்கு போய் அண்டான்றாங்க. இல்ல இல்ல லேட் ஆயிடுச்சு, நான் போய் பாத்தே ஆகணும்ன்ற மாதிரி அவன் கிளம்புறான். இங்க பாருங்க நான் அப்படி நாளைக்குள்ள வரலனா நம்ம வந்த வழியிலே போனீங்கன்னா கீழே தான் கார் இருக்கு, நீங்க எடுத்துட்டு கிளம்புங்க லேட் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் ஒரு பக்கமா கிளம்பி போயிட்டு இருக்கும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க ஜாலியா பனிமலையில பனி சருக்கு சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரேக் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அப்பதான் தூரத்துல டென்ட் இருக்கிறத பாக்குறாரு. யாருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஞ்சர் உடையது தெரியும் சொல்லிட்டு அப்படியே அந்த டென்ட் கிட்ட வராரு. இப்ப டென்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்டேஞ்சர் நல்லா கொடூரமா கொழ கொழன்னு சாவடிச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்தோன்னா பயந்தே போயிடுறாரு நம்ம ஹீரோ. அப்பதான் பாக்குறாரு அங்க சில கால் தடங்கள் இருக்கு. சோ வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் தடங்களை ஃபாலோ பண்றாரு. இங்க கட் பண்ணி அந்த கேபின்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சோஃபால குண்டம் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு போர் அடிக்கிறதுனால பீர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழ இருந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணும்போது அங்க இருந்த அந்த பாக்ஸை பாத்துறோம். இதுனா இது பழைய பாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓபன் பண்ணா உள்ள பாத்தீங்கன்னா ஒரே தங்க நகைகள். இப்ப அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோல்ட் எல்லாம் வந்து ரொம்பவும் பழமையானது. அதுல ஒரு காயின்ல 1942 போட்டிருக்கு. எல்லாரும் மிரண்டு போய் அதை பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நகைகள் வந்து இவங்களை இழுக்குது. எல்லாரும் ஒன்னு எடுத்துக்கலாம் பார்க்கும் போது டக்குன்னு மார்ட்டின் மூடிட்டு இங்க பாரு இது சாராவுடைய வீடு, அவங்க ரெண்டு பேரும் முதல்ல வரட்டும் அது வரைக்கும் எதையும் தொடாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு சாரா சாரான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல அந்த கால் தடம் ரொம்பவும் மேடா போயிட்டு இருக்கு, அதனால அப்படியே இறங்கி நடந்து போறாரு. இப்ப திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டு பொத்துன்னு விழுறாரு. பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்கு, அங்கேயே மயங்கிடுறாரு. இங்க கட் பண்ணா இந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னா அந்த தங்க நகைகளை எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் எல்லாம் மாட்டிக்கின்னு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்ப மார்ட்டின் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா இது யாருதுன்னே தெரியல, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீ வேணா கொஞ்சம் வச்சுக்கொண்டு கொடுக்குறாங்க, எனக்குலாம் உன வேணாம் பண்ற மாதிரி சொல்றாரு. அப்போ மார்ட்டினுடைய கேர்ள் ஃபிரெண்டு நைசா மார்ட்டினுக்கே தெரியாம ஒரே ஒரு டாலர் மாதிரி இருக்கு, அதை தூக்கி அவருடைய பாக்கெட்ல போடுறாங்க. இப்ப இந்த குண்டை என்ன பண்றானா நான் ரெஸ்ட் ரூம் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரான். அப்படி இவன் ரெஸ்ட் ரூம் போகும்போது என்ன நடக்கும்னா இவன் வந்து அவன் பாக்கெட்ல ஒரு கோல்டு காயின் எடுத்து வச்சிருப்பான் அந்த பொக்கிஷத்துல இருந்து, அது கீழே விழுந்துடுது. அது தெரியாமலே அவன் ரெஸ்ட் ரூம்க்கு போயிடறான். இப்ப அப்படியே உள்ள காட்டுறாங்க. எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது அதுல இருந்து ஒரு பொண்ணு நைசா நழுவி வெளியில வரா. நேரா வெளியில வந்து இந்த குண்டம் கூட அப்படி இப்படின்னு ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குண்டம் மட்டும் தனியா உள்ள வரான். எல்லாம் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க. எங்கடா கிறிஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் இப்படின்னு தலையாட்டுறான். என்னன்னு பார்த்தா கிறிஸ் வந்து இன்னும் வந்து ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப திடீர்னு வெளியில ஒரு சவுண்ட். இந்த ரெஸ்ட் ரூம் ஓட்ட வழியா பாக்குறாங்க. ஏதோ ஒரு உருவம் அப்படியே பாத்துக்கிட்டே போகுது. டே குண்டா பயமுத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது வெளியில பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்ப எல்லாமே அமைதியா வர மாதிரி இருக்கு. இப்ப டக்குன்னு பார்த்தா அந்த கிறிஸ் நின்றுட்டு இருப்பா தெரியுமா, அந்த இடத்துக்கு அடியில இருந்து அப்படியே யாரோ புடிச்சு எடுக்கிறாங்க. கீழே போய் பார்த்தா அப்படியே உடம்புல ரத்தம்
பயங்கரமா இருக்கு அப்படியே வெளியில வராங்க வயித்துல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கு கதறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஆனா உள்ள பாத்தீங்கன்னா फ्रेंड्स எல்லாம் பயங்கரமா வந்து சவுண்டா பாட்டு கேட்டுட்டு இருக்கனால உங்களுக்கு எதுமே கேட்கல ஆனா இந்த கிறிஸ்டுடைய சவுண்ட வந்து நானான்றவங்க நோட்டீஸ் பண்றாங்க டேய் ஒரு நிமிஷம் சவுண்ட் கமி பண்ணுங்கடா அப்படிங்கற மாதிரி கமி பண்றாங்க என்னன்னு கேட்கும்போது இல்ல வெளியில கிறிஸ் கத்துற மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றதுக்கும் இங்க கிறிஸ்ட ஒரு ஜாம்பி அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போறதுக்கும் கரெக்டா இருக்கும் இப்ப வெளியில பார்த்தா யாருமே இல்ல இப்ப ஆனா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு கேடுச்சு நல்லாவே கேடுச்சு இந்த கிறிஸ்டுடைய குரல் தான் ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி புலம்பிட்டே இருக்காங்க அப்ப வந்து மார்ட்டின் சொல்றாரு சரி சரி ஓகே நாங்க போய் பாக்குறோம் அப்படினு சொல்றான் அப்ப வந்து ஆனா வந்து அங்க ஒரு ஷார்ட் கன் இருக்கு அதை கொடுத்து அனுப்புறாங்க இப்ப மூணு பசங்களும் வெளியில போறாங்க சரி ஓகே நம்ம வீட்டை சுத்தி செக் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி இவங்க செக் பண்ணிட்டே இருக்கும்போது பின்னாடி திடீர்னு ஒரு உருவம் வந்துக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேங்ல இருந்த பொண்ணு தான் அடி சனியனே கையில ஷார்ட் கன் வச்சிருக்கேன் என்னத்துக்கு மூஞ்சில ஓட்ட போட்டுருப்பேன் சீ போடி அப்படினு சொல்லிட்டு இவங்க தேடிட்டே இருக்கும்போது அந்த ராய் இருக்கான்ல அவன் வந்து பாக்குறான் டேய் இங்க வந்து பாருங்களேன் அப்படினு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா பழங்காலத்து கன் ஒண்ணுங்க கிடக்குறத பாக்குறாங்க அப்புறமா சுத்தி முத்தி தேடிட்டு உள்ள வந்துட்டாங்க இந்த மாதிரி கிறிஸ் வெளியிலேயே இல்லைன்னு சொல்லும்போது ஆனா சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அவன் உறஞ்சே போயிடுவா ஏதாவது பண்ணுங்களேன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள இப்ப சண்டை போட்டுக்கிறானுங்க நீதான் காரணம் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேனா வந்து அப்படியே விண்டோ கிட்ட எங்கடி போன கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது கிறிஸோட தலை வந்து அப்படியே நிக்குது அடி பாவி உனக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்லையான்னு சொல்லிட்டே இருக்காங்க என்னன்னு பார்த்தா அது கிறிஸ் வந்து நிக்கல தலை மட்டும் நின்னுட்டு இருக்கு ஜாம்பி அவன் தலைய மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கு இவங்க கத்துறாங்க பாருங்க கத்து அவங்களுக்கு சொல்ல வரல ஒளர் ஒளர்னு ஒளர்றாங்க ஆ ஊன்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு டோர் எல்லாம் லாக் பண்றாங்க நிறைய பொருட்களை வச்சு முட்டு கொடுக்குறாங்க இவன் எதை பார்த்துட்டு இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இன்னொரு பொண்ணு இருந்தால அவ விண்டோ கிட்ட போய் பாக்குறாங்க என்னடி ஒண்ணுமே இல்லையடின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு கை விண்டோவை உடச்சுக்கிட்டு அவங்க தலைமுடிய புடிச்சு அப்படியே வெளியில இருக்குது இப்ப இந்த பக்கம் பசங்க எல்லாம் புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஜாம்பி புடிச்சு இழுத்துட்டு இருக்கு இப்ப டக்கு நம்ம ஆனா என்ன பண்றாங்கன்னா கையில கத்தி எடுத்து அந்த பொண்ணுடைய முடிய வெட்டிடுறாங்க அதனால இப்ப அவ தப்பிக்கிறா இப்ப அங்க இருக்கிற கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் வச்சு எல்லா டோரையும் அடைச்சிட்டு இப்ப விண்டோ வழியா வந்து எட்டி பாக்குறாங்க அவ்வளவுதான் அந்த வீட்டையே பல ஜாம்பிகள்ஸ் வந்து சுத்து போடுதுங்க இப்ப இவங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தடுக்க ட்ரை பண்றாங்க எல்லா வழியிலயும் வந்து அந்த ஜாம்பிகள் உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு இப்ப சிவர உடச்சுக்கிட்டு ஒரு கை உள்ள வந்து அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஆனா என்ன பண்றாங்கன்னா கோடல வச்சு ஒரே அடி கை மட்டும் தனியா பிச்சுட்டு கீழே வந்தது இப்ப அதை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க இங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அது அந்த நாசி படையை சேர்ந்த அந்த ஜாம்பிஸ் தான் கையில ஒரு மோதிரத்துல ஒரு சிம்பிள் இருக்கு அவ்வளவுதான் இப்ப அந்த குண்டை கதறா ஐயோ ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் யாரும் கடி வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்து போயிடறான் இந்த பக்கம் ஜாம்பிகள் எல்லாம் வருதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு போயிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த குண்டை என்ன பண்றான்னா அப்படியே பயந்து போய் பின்னாடியே வந்து ஒரு விண்டோ கிட்ட போயிடறான் அங்க வந்து ஒரு ஜாம்பி அவனை புடிச்சு வெளியில இழுக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுற மாதிரி இல்ல அப்படியே காலை புடிச்சுக்கிறாங்க அதனால அந்த ஜாம்பி என்ன பண்ணுதுன்னா அவன் தலை அப்படியே நசுக்கி ரெண்டா பொழந்துருது அவ்வளவுதான் இப்ப இந்த வீட்டுல மீதி இருக்குது இந்த நாலு பேர் தான் இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க இவரு அந்த கொகையில முடிச்சு பாக்குறாரு இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படிமா ட்ரை பண்ணி கடைசியில அந்த கொகையை விட்டு வெளியில வர ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அங்க கட் பண்ணி இங்க வந்து கேபின்ல வந்து நம்ம பசங்களை காட்டுறாங்க இப்ப மார்ட்டின் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விடுஞ்சிருச்சு நம்ம இப்படியே இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுனால நோ யூஸ் கூடிய சீக்கிரமே நம்ம செத்து போயிடும் அதனால நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும் நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் பிளான் நானும் ராயும் சேர்ந்துகிட்டு வெளியில போயிட்டு அந்த ஜாம்பிகளை டைவர்ட் பண்றோம் இந்த கேப்ல பொண்ணுங்க நீங்க ரெண்டு பேர் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு கீழே நம்ம காரை எடுத்துக்கிட்டு போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பொறுமையா வெளியில வராங்க ஒரு பாத்திரத்தையும் கரண்டி எடுத்துட்டு பயங்கரமா சவுண்ட் கொடுத்து இங்க வாங்கடா எங்களை புடிங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி கத்தி பாக்குறாங்க ஒரு ஜாம்பியும் காணும் கண்டிப்பா இங்க ஏதாவது தான் இருக்கும் நாங்க இங்க டைவர்ட் பண்ணிட்டே இருக்கும் முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை அனுப்பி வைக்கிறாங்க பொண்ணுங்களும் போயிடுறாங்க இவனுங்க அப்படியே சவுண்ட் போட்டுக்கினே ஓட ஆரம்பிக்கிறாங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டாரு இருந்தாலும் அது என்ன கொகை உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாக்கிறதுக்காக தீப்பந்தத்தை கொளுத்திக்கிட்டு உள்ள போறாரு அப்படியே உள்ள போய் பாத்துட்டே இருக்கும்போது அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு நிறைய பொணங்களை புதைச்ச இடம் மாதிரி இருக்கு நிறைய கன்ஸ் எல்லாம் இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை அப்படியே உயர்த்துறாரு பார்த்தா அங்க நாசியோட கொடி இருக்கு யூயோ அப்ப அவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை எடுத்து பாத்துக்கிட்டே வர்றாரு ஹெல்மெட்ங்களா இருக்கு லைனா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம சாராவுடைய தலை அவ்வளவுதான் பாத்துட்டு பயந்தே போயிடுறாரு பின்னாடி யாரோ பொறுமையா வர மாதிரி இருக்கு அப்படியே கையில இருந்த தீப்பந்தத்தை வச்சு ஒரே அடி அடிக்கிறாரு யாரா நீ தைரியமா இருந்தா வெளில வாடான்ற மாதிரி சொல்றாரு ஒரு அடி விழுது தூக்கிட்டு வந்து வெளியில விடுறாரு நம்ம ஆளு இப்ப யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அப்படியே ஒரு உருவம் வந்து நிக்குது அப்படியே கேமரா மேல போது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாசை படையை சேர்ந்த அந்த ஜாம்பிஸ் அதாவது அந்த ஸ்டேஞ்சர் சொன்னார்ல அந்த ஜாம்பி அப்படியே நம்ம ஹீரோ மேல பாஞ்சு நம்ம ஹீரோவை கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு போட்டு சம்மடி அடிக்குது எப்பவுமே போதும் ஜாம்பி தானே கடிக்க ட்ரை பண்ணும் படத்துல ஜாம்பி நம்ம ஹீரோவை கடிக்க வரும்போது நம்ம ஹீரோ புடிச்சு ஜாம்பியை கடிச்சிடுறாரு அது அப்படியே கத்திக்கிட்டு கையெடுக்கும் போது ஹெல்மெட்ட புடிங்கி சம்மடி அடிக்கிறாரு அந்த ஜாம்பியை மட்ட பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா படுக்கிறாரு ஏபாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு ஜாம்பி ஏந்துக்குது மறுபடியும் ஆடா அப்படின்னு இவர் இங்க சொல்ல இங்க கட் பண்ணா நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் ஓடிட்டு இருக்காங்க பயங்கர ஸ்பீடா ஓடிட்டு இருக்காங்க இடத்துல ஓடி வராங்க வழி தெரியாம நின்னு போயிடறாங்க அப்ப நம்ம மேன் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு இதே மாதிரி ஓடிட்டு இருந்தானா வேலைக்காகாது நீ ஒரு பக்கம் ஓடு நான் ஒரு பக்கம் ஓடுறேன் இந்த காருக்கு ரெண்டு கீ இருக்கு நீ ஒரு கீ எடுத்துக்கோ யார் முதல்ல காரை கண்டுபிடிக்கிறோமோ அவங்க வெளியில போயிட்டு உதவி காலை கூட்டு வரலாம்னு மாதிரி சொல்லும் போது முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுது அழாதடி அழாதடின்னு சொல்லிட்டே இருக்கும் போது பயங்கரமா புலம்பிட்டு இருக்கு இப்ப செவ்வளே ஒண்ணு வைக்கிறாங்க பிச்சுப்பன் ஆயிராப்புல நீ அடிச்சாலும் பரவாயில்ல நான் தனியா போக மாட்டேன்னு சொல்லும் போது சரி சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போலான்னு மாதிரி ஆனா சொல்லிட்டே இருக்காங்க அங்க கச்சக்குன்னு ஒரு ஜாம்பி ஏந்துக்குது அவ்வளவுதான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க புதுசா ஒரு ஜாம்பி ஏஞ்சதுல அது கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு கண்ணுலயே ஒரு கத்தி எடுத்து சொருவிட்டு ஒரு கிக் ஒன்னு விடுறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அது ஒரு மரத்துல போய் சொருவிக்குது இப்ப கிட்ட போய் பாக்குறாரு குடல்
எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. என்ன கருமண்டா ஆயுதுன்ற மாதிரி ஒரு பாத்துட்டே இருக்கும்போது இப்ப ஹெல்மெட்டால அடிச்சு சாகிடுச்சா தெரியுமா அந்த ஜாம்பி. இது இவரை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. இவர் டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. அது மலையோட ஓரம் வேற. அந்த ஜாம்பியோட குடல கையில பிடிச்சிக்கிறாரு. அப்படியே அந்த ஜாம்பி அடிச்சு ரெண்டு பேரும் மலையில வந்து கீழே விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஜாம்பியோட குடல பிடிச்சிருந்தா தொங்கிட்டு இருக்காரு. இங்க இந்த ஜாம்பி விடுற மாதிரி இல்ல, மேல ஏறி வந்து இவரை கடிக்க வருது. ஒரு பக்கம் இங்க குடல் அறுற மாதிரி இருக்கு. இங்க அந்த ஜாம்பி போட நம்ம ஹீரோவை கடிசியா கடிச்சிருது. நம்ம கடுப்பான ஹீரோ அந்த ஜாம்பிக்கு ஒரு டிச்சு ஒன்னு வைக்கிறாரு. அந்த ஜாம்பி விழுந்துருது. இப்ப இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம பொண்ணுங்களை காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆனா இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் தைரியசாலியா இருக்காங்க. ஒளிஞ்சிருந்து ஜாம்பிய சம்மடி அடிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பொண்ணு இருக்காள், அவ சரியான பயந்தாங்களே, அவ பயந்து ஓடிட்டே இருக்கும்போது ஒரு ஜாம்பி மூஞ்சிலே வந்து குத்துது. இந்த பொண்ணு மயங்கிறாங்க. இப்ப மயக்கம் தெரிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி கேரா பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்க குடலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த ஜாம்பிஸ். இப்ப அந்த ஜாம்பிங்க ஒரு நிமிஷம் அமைதியா எடுத்துங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஜாம்பிங்க சோல்ஜர்ஸ் இல்லையா, அதுங்க கிட்ட அந்த ஹேண்ட் கிரேனேட் இருக்கும். அதை எடுத்து இந்த பொண்ணு ஓபன் பண்ணி விட்டுருது. அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. இது எல்லாருமே பாக்குறாங்க. நம்ம ஆனா பாக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க அந்த கர்னல் எர்சாக். அதோடைய ஜாம்பி வந்து பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படையே இருக்கு. எர்சாக் வந்து போய் செக் பண்ணுங்கடான்ற மாதிரி ஆள் அனுப்பும் போது நம்ம ஆனா ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ரெண்டு ஜாம்பி துரத்திட்டு இருக்கு. டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அங்க உயரமா ஒரு மரம் இருக்கும், அது மேல ஏறி நிக்கிறாங்க. இந்த ஜாம்பிங்களுக்கு தெரியாம முடிச்சிட்டு இருக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆனா ஏறின மரத்துல வந்து ஒரு கூடு இருக்கு. காக்கா கூட அதுல முட்டைகள் வேற இருக்கு. அதனால அந்த காக்கா கத்த ஆரம்பிக்கும் போது ஆனா வந்து தயவு செய்து கத்தாத, நான் மாட்டிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியில அந்த காக்காவே கொண்டுறாங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாங்க. பார்த்தா ரெண்டு ஜாம்பிஸும் மேல ஏறி வந்துட்டு இருக்கு. இவங்க தான் கொஞ்சம் தைரியசாலியாச்சு. அங்க மேல இருந்து ஒரு கட்டையை புடிங்கி ஒரு ஜாம்பியை போட்டு தள்ளுறாங்க. ஆனா இன்னொரு ஜாம்பி சாவல இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் ஓடிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு மலையோட எஜ்ஜுக்கு வந்துடுறாங்க. அவ்வளவுதான், இவங்களுக்கு ஓடுறதுக்கு வழியே இல்ல, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்பதான் யோசிக்கிறாங்க இந்த ஜாம்பி கிட்ட கடிபட்டு சாகிறதுக்கு பதிலா நம்ம மலையில இருந்தே விழுந்து செத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜ்ஜில் இருக்க பனிக்கட்டியில எகிரி எகிரி குச்சிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த பனியும் சரியுது, கூடவே அந்த ஜாம்பியும் சேர்ந்து பொத்துன்னு கீழே விடுறாங்க. இப்ப இதையும் வந்து அந்த கர்னல் எர்சாக்ன்ற ஜாம்பி வந்து பாத்துட்டு இருக்கு. இங்க கட் பண்ணி நம்ம மார்டின் அண்ட் ராய் ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க வெளியில ஓடினானுங்களே, ஜாம்பிங்களாம் துரத்தின்னு வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வந்து லாக் பண்ணிக்கிட்டானுங்க. வெளியில ஒரே ஜாம்பிஸா இருக்கு. இப்ப முடிஞ்ச அளவுக்கு சுடுத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது டக்குனு இந்த ராய் என்ன பண்றான்னா, இப்ப பாரு என்னோட ஆயுதத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு பாட்டில நெருப்ப பத்த வச்சு ஜாம்பி மேல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அடிச்சிடும். அடங்கு முட்டா குறங்க, இருந்ததும் போச்சா, இப்ப பாரு உள்ள பத்திக்குச்சுன்னு சொல்லிட்டு போன் எடுத்து ட்ரை பண்றாங்க. போனும் ஒர்க் ஆகல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது பக்கத்துல அங்க ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கும் குட்டியா, வா வா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இப்பதான் உள்ள பாக்குறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு. கடபார கத்தி எலக்ட்ரிக் சான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு கை பாத்தலான்ற மாதிரி இங்க சொல்லிட்டே இருக்கும் போது இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த குடலை பிடிச்சே மேல ஏறி வந்துட்டான் போல இருக்கு. இப்ப கழுத்துல கடி போட்டுருக்காருல, அதுக்கு வந்து அவரே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பாத்துக்கிறாரு. டைல் எல்லாம் போட்டுக்கிறாரு. கடைசியில டேப் எல்லாம் போட்டு பட்டி டிங்கிறீங்களா பாத்துட்டு அந்த ஜாம்பியோட மிஷன் கண் ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து பைக்ல செட் பண்ணிக்கிட்டு ஸ்டைலா வண்டி எடுத்து கிளம்புறான். இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி பிடிச்சிக்கிட்டு தர தரன்னு பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ஜாம்பி ஏறி இவனை கொலை பண்ணலான்னு ஓங்கும் போது கரெக்டா அங்க ஒரு மரக்கிளை வரும். அதுல அச்சு கீழே விழுந்தது அந்த ஜாம்பி. இங்க கட் பண்ணா ஒரு வெள்ளையா இருக்கு, இருட்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஏதோ பனி மூடின மாதிரி இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனா. அவங்க நல்லா சேஃபா ஒரு பனியா இருக்கிற இடத்துல தான் லேண்ட் ஆயிருப்பாங்க போல இருக்கு. இப்ப அப்படியே எழுச்சி பாக்குறாங்க. பக்கத்துல அந்த ஜாம்பியும் இருக்கு, ஆனா அது மேல வெயிட்டா ஏதோ இருக்குதுனால அதால நகர முடியல. இப்ப வந்து பாக்குறாங்க, நல்லா தலை மட்டும் தனியா வெளியில இருக்கு. ஒரு கிக் ஒன்னு வைக்கிறாங்க பாருங்க, அப்படியே தெரிச்சிடுது. இப்ப இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. பயங்கரமா வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு இங்க வர ஜாம்பிங்களை வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடிட்டு இருக்கானுங்க. போட்டு சம்மடி அடிச்சுட்டே இருக்கும் போது இப்ப ஒரு செட்ட காலி பண்றானுங்க. பார்த்தா மறுபடியும் இன்னொரு செட்டு ஓடி வந்துட்டு இருக்கு. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு மூச்சிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோவுடைய பைக் பறந்துட்டு வருது. அவர் அவருடைய மிஷின் கண்ணை வச்சு எல்லாரையும் தட தட தடன்னு போட்டு தள்ளுறாரு. அது மட்டும் இல்லாம புல்லட் காலி ஆனதுக்கு அப்புறமா அவரோட வண்டியில அந்த பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க ஜாம்பியை. இங்க எல்லா ஜாம்பிங்களையும் போட்டு தந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கேக்குறாரு, எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க எங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஒருத்தி காலி ஆயிட்டா, மீதி இருக்கிறது ரெண்டே பேர் தான், அவங்களும் ஹெல்ப் கேட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி திடீர்னு ஒரு நாலஞ்சு ஜாம்பி சேர்ந்துருக்கும் பாருங்க. அப்படியே அதுங்க கிட்ட அந்த கத்தியை வச்சு ஹீரோவோட உடம்ப ஃபுல்லா குத்தி ஆளுக்கு ஒரு பாட்டு அப்படியே பிச்சு எத்துறாங்க. இப்ப கோவம் வருது பாருங்க நம்ம மார்டினுக்கும் ராய்க்கும். அவங்க கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு வர ஜாம்பிஸ் எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம மார்டின் ஷோல்டர்ல ஏதோ ஒரு கை வந்து படம் பாருங்க. நம்ம மார்டின் வந்து ஏதோ ஒரு ஜாம்பி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கோடார் எடுத்து கழுத்துல ஒண்ணு வைக்கிறாரு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது நம்ம ஆனா. ஐயோ சாரி சாரி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கதறாரு. அவர் கையாலே அவருடைய காதலிய சாகடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு சம கோவத்துல இருக்கும் போது தூரத்துல அந்த கேப்டன் அர்சாக் நின்றுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய ஜாம்பிஸ் அனுப்புறோம். இப்ப இருக்கிற கோவத்துல எல்லா ஜாம்பிஸ்களையும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜாம்பி நம்ம மார்டின் மேல விழுந்து அவருடைய கையை கடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா பின்னாடி இருந்த ராய் வந்து அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிடுறாரு. இப்ப மார்டின் நேர்ந்துக்கிறாரு. ஏன் என்ன சொல்றேன்னா, இது என்ன கடிச்சிச்சு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவேன், அதுக்குள்ளே என் கையை வெட்டி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எலக்ட்ரிக் சா வச்சிருந்தாருல அதை வச்சு அவர் கையை அவர் வெட்டி எடுக்கிறாரு. எடுத்துட்டு அங்க நெருப்பு கொளுத்திட்டு பிளீடிங் வராம இருக்கிறதுக்கு அந்த கையையும் கறிக்கிறாரு. அப்படா அவ்வளவுதான், நான் தப்பிச்சுட்டா, இதுக்கப்புறம் நான் ஜாம்பி ஆக மாட்டேன்டா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அவர் காலுக்கு நடுவில் ஒரு ஜாம்பி வந்து நடுவுல புடிச்சு கடிச்சு துப்பிடுது. செம்ம வெறியா போல இருக்கு. காலாலே நசுக்கி அந்த ஜாம்பியை சாவடிக்கும் போது இப்ப கடைசியா இருக்கிறது அந்த கர்னல் எர்சாக் தான். இவனையும் போட்டு தள்ளிட்டு வீட்டுக்கு போறான்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த கர்னல் எர்சாக் வந்து கத்தும் பாருங்க. கத்தன உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கமே வரும். என்னன்னு
பார்த்தா அந்த மலைங்க ஃபுல்லா ஜாமிங்க பதுங்கி இருக்கும் போல இருக்கு. எல்லாமே ஏஞ்சி நிக்குதுங்க, சும்மா நூத்து கணக்குல இருக்குங்க. அவ்வளவுதான், ஓடுறானுங்க ஓட்டத்தை. தம்ம ஸ்பீடா ஓடிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ராய் இருக்கான, அவன் கொஞ்சம் ஸ்லோவா ஓடிட்டு இருக்கான். அப்ப அந்த கர்னல் அர்சாக்கோட ஜாமி வந்து வேகமா ஓடி வந்து அவன் கையில இருந்த சுத்தி எடுத்து தலையில ஒரே அடி அடிக்குது. அவ்வளவுதான், ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆயிரான். அப்படியே பொத்துன ஒரு இடத்துல கீழே விடுறான். அவன் காலி போல இருக்குது. ஆனா அந்த இடத்துல எல்லா ஜாமிங்களும் வந்து நிக்குதுங்க. அந்த கர்னல் அர்சாக்கு வந்து அவனுடைய பாக்கெட்ல இருந்து பழங்காலத்து கிளாக் மாதிரி எடுக்கிறாரு. இப்பதான் இதை பாக்குறாரு மாட்டின்னு அவருக்கு புரிய வருது. ஓ, இதுங்க அந்த பெட்டியில இருந்த பழங்கால தங்க நகைகள், அதுக்காக தான் இதுங்க துரத்திட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓட ஆரம்பிக்கிறாரு. வேக வேகமா ஓடி போறாரு. எங்க அந்த கேபின்க்கு தான் ஓடிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா அந்த கேபினே வந்து எரிஞ்சு கிடக்குது. இருந்தாலும் வந்து அந்த எரிஞ்ச இடத்துல வந்து தேடிட்டு இருக்காரு. அந்த பெட்டி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாமிங்களை இவர் அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் தேடிட்டு இருக்காரு. ஆனா கடைசியில ஒரு வழியா அந்த பெட்டியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பெட்டியை காட்டின உடனே அங்க வந்த சாம்பிகள் எல்லாமே அமைதியா நின்றுச்சு. இவர் அந்த பொட்டியை கொடுத்துட்டு அப்படியே பொறுமையா அங்க வந்து நகர்றாரு. இந்த சாம்பிகள் எதுவுமே பண்ணல. தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த கையோட ஓடிட்டு இருக்காரு. அப்படியே அப்படியுமா ஓடி கடைசியில ஒரு வழியா அவங்க கார் நிறுத்த வச்சிருந்த அந்த இடத்துக்கே வந்து சேர்றாரு. கார் உள்ள ஏறிக்கிட்டு அவ்வளவுதான் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கீழே போட ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு காயின் பொத்துன்னு வந்து கீழே விழுது. அப்படியே அதை எடுத்து பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம மார்ட்டினுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து யாருக்குமே தெரியாம அந்த காயினை ஒரு பாக்கெட்ல போட்டுருப்பாங்க தெரியுமா, அந்த காயின் தான் அது. போச்சுடான்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே அந்த ஜாம்பி நின்னு பாத்துட்டு இருக்குது. ஒரு பஞ்ச் ஒன்னு வைக்கிறது. அப்படியே அந்த கதை முடியுது. சோ அங்க போன எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த படத்தை கண்டிப்பா 1.5 மணி நேரம் பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா 20 நிமிஷத்துக்கு பாக்கலாம். ரொம்ப ரத்த கிளறியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை நீங்க பாக்கலாம். சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாசம் சூப்பர் சூப்பர் படங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. சோ ஸ்டே டியூன்.